வணக்கம். சமீபத்தில் நான் வந்து சென்னையில் இருக்கிற வெஸ்ட் மாம்பலத்தில் வந்து ஒரு இதில் கிளினிக்கில் தான் வந்து ஒரு மாமா மாமியை வந்து நான் வந்து அவங்க மீட் பண்ணேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 93 ஏஜ், அந்த அம்மாவுக்கு வந்து 86 மேலே. அவங்க தலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முடி வந்து கருப்பாக இருந்தது. பாதி முடிக்கு மேலே அவங்க முடி வந்து அந்த அம்மாவுடைய முடி வந்து கருப்பாக இருந்தது, அந்த மாமியோட முடி. அந்த மாமா தலையிலையும் வந்து பாதி வந்து அவர் 93 என்னால் நம்பவே முடியல. அவர் தலையிலையும் வந்து முடிய கொஞ்சம் கருப்பாகவும் இருந்தது, கொஞ்சம் வந்து முடியும் வளர்ந்துருந்தது. அப்புறம் அந்த மாமிகிட்ட கேட்டேன், என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் ஏதாவது என்ன போடுறீங்க, இல்லை உங்களுக்கு இயல்பாகவே இப்படியான? இல்லை, மாமாவுக்கு வந்து தலையில் வந்து சொட்டை தலையாக தான் இருந்தது. நான் என் பொண்ணுக்காக வந்து அந்த ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணேன், அது அவர் தலையிலையும் கொஞ்சம் தடவி விட்டேன். அது அவர் வந்து சொட்டை தலையாக இருந்தது, முடி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவர் அவங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, நானும் அரைப்பேன். ஆனால் சில இன்க்ரீடியன்ஸ் வந்து இதில் நான் ஆட் பண்ணுறதில்ல. அவங்க வந்து சில இன்க்ரீடியன்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா சொன்னாங்க, அதெல்லாம் சேர்த்து தான் வந்து நான் இந்த ஆயில் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து பயனடைங்க. இதில் ஒன்று நிறைய சேர்க்கலாம், நிறையா இருக்குது உங்களுக்கு. எனக்கு இருக்கிற இந்த பொருளை வந்து நான் வச்சு சிம்பிளாக வந்து நான் செய்கிறேன். இன்னொரு வீடியோவும் நான் போடுவேன் கண்டிப்பாக. அதுவும் வேறு ஒரு மாமி வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து ஆரியக்கவுடா ரோட்டில் வந்து வெஸ்ட் மாம்பலத்தில் ஆரியக்கவுடா ரோட்டில் வந்து நாட்டு மருந்து கடைகள் வந்து நிறையா இருக்குது. அங்கே வந்து அங்கெல்லாம் போன நான் ஏதாவது வாங்க போனேன்னா சில மாமிகள்கிட்டலாம் கேட்பேன் நான். அவங்க ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நான் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்தவங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. முதல்ல முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கரிசலாங்கண்ணி. இதில் வந்து அவுரி உங்களுக்கு இலை கிடச்சிதுன்னா ஓகே, அவுரி இலை கிடைக்கலன்னா இதில் வந்து நம்ம வந்து பவுடர் வாங்கி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பச்சை இலை கிடைச்சா நீங்கள் பச்சை இலை பயன்படுத்திக்கோங்க. இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி. இதுக்கு வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணணும், மஞ்சள் கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. இது எப்படி இருக்கும் அந்த இலையோட டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து இது வந்து நீளமாக இருக்கும். உங்களுக்கு வந்து இது மாதிரியே இருக்கும், கிட்டத்தட்ட பொன்னாங்க நிற்கிற மாதிரியே தான் இருக்கும். இந்த இலை வந்து நீளமாக அப்படி இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து உங்களுக்கு கீத்து கீத்தாக வந்து ஒரு டிசைன் போட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த இலை. மஞ்சள் கரிசலாங்கண்ணி இதை வச்சு தான் வெள்ளைப்பூ பூத்துருக்கும் உங்களுக்கு. இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. நீங்கள் கசக்கி கையில் பார்த்தீங்கன்னா வந்து கருப்பாக தெரியும். அப்புறம் நான் வந்து செக்கெண்ணை வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது நம்ம வந்து ஒரு கால் லிட்டர் இல்லை அரை லிட்டரு ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கலந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம கலந்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஃப்ரெஷ் ஆயில் நம்ம கலக்கணும். அப்புறம் நான் வேப்பலை கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். பூச்சரிப்பு, தலையில் பெயின் போடுகிறதெல்லாம் வராமல் இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் வந்து அதை வந்து நான் வந்து எடுத்துருக்கிறேன். நான் வேப்பலை வந்து சேர்க்கலாம். நம்ம ரெண்டு நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நெல்லிக்காய் கிடச்சிதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் நெல்லிக்காய் நமக்கு பெட்டர். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா நமக்கு வந்து ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா பவுடர் ஃபார்மில் வாங்கி கூட நீங்கள் வந்து அதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து கரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் வேப்பலை வந்து ஒரு 4 கொத்து எடுத்துக்கிறோம். கூட வந்து துளசி. இந்த துளசி வந்து எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து சளி பிடிக்காமல் இருக்கும். இந்த எண்ணெய் வந்து சேர்த்தால் ஒரு சிலருக்கு சளி பிடிக்கும், தலை வந்து பாரமாகிடும். அதுக்காக தான் வந்து துளசி. அப்படி இல்லைன்னா கற்பூரவள்ளி இலையை கூட வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். கற்பூரவள்ளி இலை நீங்கள் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். அதுவும் கருநீராக வந்து நம்ம தலைமுடிக்கு வந்து நிறைய பூக்கி கொடுக்கும். அப்புறம் வந்து இந்த கற்பூரம், இது வந்து கட்டி கற்பூரம், மெழுகு கற்பூரம் நீங்கள் எடுக்கக்கூடாது. இது வந்து கட்டி கற்பூரம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அப்படியே இது பண்ணால் பொல பலன்னு போயிடும் உங்களுக்கு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பூச்சி வெட்டு எதுவும் வராமல் இருக்கும், ப்ளஸ் வாசனையாகவும் இருக்கும் உங்களுக்கு. இதுவும் பேனு பொடுகு எல்லாத்துக்குமே இது வந்து கேட்கும் உங்களுக்கு. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறோம். கருவேப்பிலையும் கருமை நிறம் தரவும் முடி வளர்ச்சியையும் அது வந்து தரும், முடி உதிர்தலையும் வந்து இது வந்து தடுக்கும். செம்பருத்தி இலை இருந்தால் கூட நீங்கள் வந்து செம்பருத்தி இலையும் கொஞ்சம் சேர்க்கலாம். நீங்கள் நான் இதில் வந்து சேர்க்கலை, சில டைமில் சேர்ப்பேன், சில டைமில் நான் சேர்க்கறதில்ல. இதுலேருந்து நான் வந்து கொஞ்சம் இதை வந்து வாஷ் பண்ணி எல்லாமே வந்து நம்ம நல்லா சுத்தமாக டஸ்ட் இல்லாமல் நம்ம வந்து சுத்தமாக வாஷ் பண்ணி நம்ம நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். காய வைக்கணும் கூட இல்லை, நம்ம எப்படியும் தண்ணி ஊற்றி தான் வந்து அரைக்க போகிறோம். அதனால் அது ஒரு கைப்பிடி வந்து நான் வந்து இதை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் மருதாணி, மருதாணியும் ஒரு கைப்பிடி. இதை நான் கொஞ்சம் காய வச்சு வச்சுருக்கிறேன். நான் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்ட்டு கொஞ்சம் காஞ்சிடுச்சு. அது காஞ்சாலும் பரவாயில்ல, அதோடய பலன் வந்து கண்டிப்பாக வந்து அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இவ்வளவு தான். நம்ம வந்து இதை எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்சியில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம். ஒரு இரும்பு கடாய் தான் இதுக்கு வந்து பெஸ்ட்டு. இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க.
அதில் வந்து செக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க, தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிக்கோங்க. ஒரு சிலருக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும், நல்லெண்ணெய் வந்து டெய்லி யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது, இதை வந்து நம்ம டெய்லி யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். தலைக்கு குளிக்கிற மாதிரி இது போட்டு தலைக்கு குளிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வெறும் நல்லெண்ணெய் சேர்க்கலாம். நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுனால தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இது சூடு வந்து நல்லா ஏறிடுச்சு. இப்போ நல்ல பேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சு, மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து இதில் வந்து போட்டு நல்லா வந்து ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே வந்து நல்லா கொதிக்க விடுறோம். கொதித்த பிறகு இது வந்து ஆறின பிறகு வந்து நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு ஒன் டே வந்து ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சிடணும். நம்ம அந்த எண்ணெயிலையும் அந்த இது வந்து அப்படியே வந்து ஊறி இருக்கும். ஊறினதுக்கப்புறம் வந்து நம்ம மறுநாள் வந்து அதை வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். சுத்தமாக எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிட்டு, டபுள் வடிகட்டி பண்ணால் நல்லது நமக்கு, அப்போ தான் க்ளீனாக இருக்கும். அந்த எண்ணெயை வந்து நீங்கள் வந்து வெயிலில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வெயிலில் ஒரு நாள் வந்து நீங்கள் காய வச்சிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் வந்து ஃபங்கஸ் எதுவுமே வராமல் இருக்கும். அதுக்காக தான் வந்து வெயிலில் காய வைக்கிறோம். அப்பப்போ கூட வெயிலில் காய வச்சிங்கன்னா ஃபங்கஸ் வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாம் வந்து இதில் வந்து கால் லிட்டர், இது வந்து ஒரு கால் லிட்டர் அளவு தான் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து வரும். இதை வந்து நீங்கள் ஒரு லிட்டர் பாட்டிலில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கலாம். அப்பப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இது நிறைய தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு இதை வந்து அதாவது வந்து ஒரு கப்புனா கால் கப்பு வந்து இந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து ஊற்றிக்கிறோம். அதுதான் மெஷர்மெண்ட்டு. அப்படி நீங்கள் தலைக்கு குளிக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே டபுளாக நம்ம வந்து டைரெக்டாக வந்து இந்த எண்ணெயை வந்து இது பண்ணிக்கலாம். இந்த கசடெல்லாம் கூட நீங்கள் ஒரு நாள் தலையில் வந்து குளிச்சிக்கலாம். இந்த கசடை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். இதை ஒரு நாள் தலையில் நல்லா தடவிட்டு ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து தலையில் குளிக்கலாம். அப்பப்போ வெயிலில் வைக்கிறதும் மறந்துடாதீங்க. அப்போ தான் ஃபங்கஸ் வராமல் கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப கெடாது. இப்போ எண்ணெய் வந்து எப்படி தேய்க்கலாம்னு பார்க்குறேன். இது நான் வந்து தலைக்கு குளிக்கிறதுனால டைரெக்டாக அப்படியே நான் வந்து ஊற்றிருக்கிறேன். இந்த ரெண்டு தலையில் இருக்கிற அந்த ரெண்டு கொம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியில் வந்து நிறைய தடவி அப்படியே சொத சொதன் தடவணும் அப்படின்லாம் கிடையாது. கொஞ்சமாக விட்டாலே போதும், உங்களுக்கு கால் கால் ஸ்பூன் விட்டாலே போதும். இதை நல்லா நம்ம வந்து மசாஜ் பண்ணணும். எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி தலையை வந்து மசாஜ் பண்ணி நீங்கள் நல்ல சீப்பால் வந்து நல்லா சீவி விட்டிங்கன்னா ரத்தம் ஓட்ட பாயிற அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து நல்லா ரத்தம் ஓட்ட பாயிற அளவுக்கு மரசீப்பு இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அது நல்லா ரத்த ஓட்டத்தை உண்டு பண்ணி முடி வளர்ச்சியை தடுக்கும், முடி வளர்ச்சியை வந்து உண்டு பண்ணும். இந்த மாதிரி மசாஜர் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து அப்பப்போ வந்து இதை வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டிங்கன்னா இது நல்லா இதுவும் வந்து ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த மசாஜர் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து இதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி என்கிட்ட எதுவுமே இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கவே இருக்குது சீப்பு. அந்த சாதாரண எந்த பிளாஸ்டிக் சீப்போ இல்லைன்னா மரசீப்பு இருந்தாலும் மரசீப்பில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. இது வந்து ரத்த ஓட்டம் அப்போ வந்தால் தான் முடி வந்து இதுவாகும். நீங்கள் எண்ணெய் தான் எண்ணெய் தடவி எது பண்ணாலும் சரியாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த எண்ணெய் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறின பிறகு நம்ம வந்து தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் வந்து காய வச்சுட்டு கையாலேயும் நீங்கள் கொஞ்சம் அப்படியே நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. அப்புறம் இது நீங்கள் நார்மலாக சோப்போ இல்லை சீயக்காவோ என்ன உங்களுக்கு போட்டு குளிக்கிறீங்களோ அதை போட்டு குளிங்க. முடியும் வந்து நல்லா திக்காக நல்லா அடர்த்தியாக வளரும், உங்களுக்கு லாங் லைஃபாகவும் இருக்கும். நான் இன்னும் ஏற்கனவே 2-3 வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நான் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.